Hi guys, this is Nivetha. In the video, 11th standard max, page number 260, exercise 6.2 la irukkira kudiye 5th problem da paakaparo. The normal boiling point of water is 100 degree Celsius or 212 degree Fahrenheit. And freezing point of water is 0 degree Celsius or 32 degree Fahrenheit. Find the linear relationship between C ko F ko edayila irukkira linear relationship ketirukanga. Adu mattum illama namba C oda value kandupidikkanum for 98.6 degree Fahrenheit ku and the value of F for 30 degree Celsius ku namba vandu F oda value kandupidikkanum. Okay fine, na idu eppadi ezhudikiren appadina 0, 32 okay va ena degree 0 degree Celsius 32 degree Fahrenheit nu kuduthirundanga adhe mari 100, 212 ipdi kuduthirundanga 100 degree Celsius, 212 degree Fahrenheit appdin varum. So first irukkiradha ellame Celsius la irukku, adutha irukkiradha ellame Fahrenheit la irukku. So na first enna panikirena idu x1 y1 nu consider panikire, idu x2 y2 nu consider panikire. Ipo enkitta vandu 2 point irukku okay va. Na ipo vandu linear relationship kandupidikkanumna na actually oru equation da form pannum seriya. C is equal to f is equal to appdina mari na oru equation form pannum. So adu vandu eppadi pandrathu appdi na solla poren. First of all na eppadi eduthukuren appdinu pathingana formula y minus y 1 is equal to y2 minus y1 அதே மாதிரி x minus x1 divided by x2 minus x1 ன்னு வரும் சரியா. சோ இதுல வந்து இத நான் x ன்னு எடுத்துக்கறேன், இத நான் y ன்னு எடுத்துக்கறேன். சோ அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், f minus y1 ஓட வேல்யூ வந்து 32 divided by y2 ஓட வேல்யூ என்னது 212 minus 32 அப்படினு வரும் is equal to xங்கிறது degree celsius minus x1 அப்படின்றது 0 divided by x2 னா 100 minus 0 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஓகேவா. இந்த இடத்துல மைனஸ் னு வந்திருக்கும். சோ இப்படி வரும்போது அடுத்த ஸ்டெப் f minus 32 divided by 212 minus 32 னு சொல்லும்போது 180 is equal to c divided by 100 னு வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன எடுக்கலாம் அப்படினா c is equal to அப்படினு எடுக்க போறோம் சரியா. சோ அதனால நான் என்ன செய்றேனா இந்த 100 இருக்குல அதை இந்த சைடு கொண்டு போறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா 100 into f minus 32 divided by 180 is equal to c அப்படினு வரும். இப்போ கேன்சல் பண்ணீங்கனா 0 0 கட் ஆயிடும். இது 5 டைம்ஸ் வரும், இங்க வந்து 9 டைம்ஸ் னு வந்திருக்கும். அப்ப c is equal to எப்படி எழுதலாம், நம்ம வந்து 5 by 9 into f minus 32 இந்த மாதிரி எழுதலாம் கரெக்டா. இது வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்துருச்சு, லைக் c is equal to f அந்த மாதிரி வந்துருச்சு இல்ல. சோ இது வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல வந்து நம்ம சொல்ல போகிறோம் சரியா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இதிலிருந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ எஃபோட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இந்த 180 இருக்குல்ல அதை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எஃப் மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 180 டிவைடட் பை 100 அப்படின்னு வந்திருக்கும். 0 கட் ஆகிடும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ்னு வரும், இது வந்து 9 டைம்ஸ்னு வந்திருக்கும். அப்போ எஃப் மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 9c/5ன்னு வருது. அடுத்தது எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9c/5 ப்ளஸ் 32ன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து என்னது, நம்ம வந்து எஃப்க்கான அந்த ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம்ல. ஸோ எஃப்க்கும் சீக்கும் இடையில ஸோ அந்த மாதிரி ரெண்டு லீனியர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம உருவாக்கியாச்சு சரியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ண மாதிரியே நம்ம வந்து தேர்ட் சப்டிவிஷனை வந்து அதாவது செகண்ட் சப்டிவிஷனை போட போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சியோட வேல்யூ என்ன, வென் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும்போது சியோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல அதை எழுதிக்கலாமா, 5/9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32 ஓகேவா. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 5/9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 9 இன்ட்டு எஃபோட வேல்யூ என்னது 98.6. ஸோ 98.6 மைனஸ் 32 அப்படின்றது வரும் ஓகேவா. ஸோ இங்கே மைனஸ் பண்ணுறேன், 98.6 மைனஸ் 32ன்னு பண்ணும்போது 9ல 3 போயிடுச்சுன்னா 6, 8ல 2 போயிடுச்சுன்னா 6.6ன்னு வரும் ஓகேவா. ஸோ அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 66.6 டிவைடட் 66.6 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது பிஃபோர் தட் 5/9 போட்டுக்கிறேன். ஸோ 5/9 இன்டூ 66.6 அப்படின்றது வந்திருக்குமா. நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் ஓகேவா. அதாவது 66.6 இன்ட்டு 5ன்னு பண்ணும்போது 6 5 ஆல் 30 3, 6 5 ஆல் 30 33ன்னு வரும், 3 6 5 ஆல் 30 33ன்னு வந்திருக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா
333 னு வருது ஓகேவா அப்ப c is equal to 333 divided by 9 னு வரும் சோ இப்ப நம்ம இத டிவைட் பண்ணலாமா 333 divided by 9 னு சொல்லும்போது 9 3 is all 27 ஓகேவா சோ அப்ப ரிமைனிங் என்ன வந்திருக்கும் 6 வந்திருக்கும் 63 சோ 9 7 is all 63 கரெக்ட்டா So, அதனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 7 னு வந்திருக்கும் சோ அப்ப இதோட வேல்யூ என்னது c is equal to 37 செல்சியஸ்ல தான கேட்டிருக்காங்க சோ டிகிரி செல்சியஸ் அப்படினே நம்ம போட்றணும் ஓகேவா சோ இதுதான் வேல்யூவே இதே மாதிரி தான் உங்களுக்கு थर्ड சப்டிவிஷனும் थर्ड சப்டிவிஷன்ல என்ன தெரியுமா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து f ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க அந்த டிகிரி செல்சியஸ் வந்து 38 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது f ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க அப்ப பாருங்க f is equal to 9c/5 plus 32 னு இருக்கா அப்ப நாம என்ன பண்ணனும் அப்படினா f is equal to 9c/5 plus 32 னு வரும் சோ f is equal to 9 into c ஓட வேல்யூ என்னது 38 divided by 5 plus 32 னு வரும் சோ இப்ப மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 8 9 is all 72 7 9 3 is all 27 33 by 5 plus 32 அப்படின்றது வந்திருக்கா ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆகும் இத வந்து நம்ம 5 டேபிள்ஸ் ஆல கேன்சல் பண்ணலாம் 5 1 is all 5 5 6 is all 13 னு வரும் ரிமைனிங் 3 போடும்போது 32 வந்து 6 டைம்ஸ் னு வரும் 2 வந்து 0.4 னு வந்திருக்கும் சரியா அப்ப f is equal to 66.4 plus 32 னு வந்திருக்கும் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 66.4 plus 32 னு சொல்லும்போது 0.4 ஓ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன அப்படினா இதல மல்டிப்ளை பண்றதுல தப்பு பண்ணிட்டேன் ஓகே ஃபைன் சோ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா 8 9 is all 72 remaining 7 வரும் 9 3 is all 27 28 29 30 31 32 33 34 னு வந்திருக்கும் சரியா சோ 3 4 divided by 5 plus உங்களுக்கு இன்னும் 32 ன்றது இருக்கும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் திஸ் இஸ் 6 டைம்ஸ் னு வரும் ரிமைனிங் 4 வந்திருக்கும் அப்ப 4 னா 42 42 னு சொல்லும்போது அதோட வேல்யூ 8 னு வரும் ஓகேவா சோ ரிமைனிங் 2 இருக்கும் அது எப்படி எழுதலாம் 0.4 னு வரும் ஓகே சோ அப்ப 68.4 plus 32 னு சொல்லும்போது இந்த இடத்துல 8 plus 2 என்னது 10 1 then 100 னு வரும் ஓகே சோ அப்ப f is equal to 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின மாதிரி வந்திருக்கும் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலி நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டு ஓகேவா அந்த வேல்யூஸை வச்சே நம்ம என்ன பண்ணுறோம்னா மற்ற இது அந்த செகண்ட் சப்டிவிஷனையும் தேர்ட் சப்டிவிஷனையும் சால்வ் பண்ணுறோம் இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம் இது நீங்கள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்திருக்கீங்க நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாமானா ஷேராக எடுக்கலாம் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும் பட் ஸ்டில் அந்த கேல்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் எதுவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க இதுதான் எக்ஸ் ஒன் இதுதான் ஒய் அப்படிலாம் ஞாபகமே வச்சுக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுக்கலாம் ஓகேவா பட் ஸ்டில் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்